ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காக தானே, வியாழன் வரமாக உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுப்பதற்காக தானே காலையிலிருந்து உன் வீட்டு வாசலில் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் உனக்குள்ள பல யோசனைகள் வரும். உன் மூளை ஒன்று சொல்லும், உன் மனசு ஒன்று சொல்லும். ஆனால் உன் மனம் சொல்லக்கூடிய விஷயங்களை அது சரியானதாக இருக்கிறதான்னு யோசிச்சுட்டு அதற்கான முடிவை எடு. அதற்கு பிறகு உன் மூளையும் அதனை ஒப்புக்கொள்ளும் என்று சொல்லவே. ஏன்னா இது உன்னுடைய வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கு, எந்த விஷயத்தை எப்படி உன்னால் சமாளிக்க முடியும் என்பதை முழுமையாக அறிந்தவனாக நீயும் உன் மனமும் தானே இருக்கிறீங்க. அதனால் எது எப்படி செய்யலான்ற யார் மற்றவர்களிடம் போய் கருத்து கேட்காமல் உனக்கான விஷயங்களில் நீயே முடிவெடுக்கப்பார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நல்லவனாக இருப்பதற்கு அந்த ஆண்டவனால் கூட முடியாது என்பதை புரிந்துகொள். உன் சாயப்பாவையே எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள்? இன்னும் என்னை மறுக்கவும் மறுதளிக்கவும் நிறைய பேர் இருக்கிறார்கள் தானே. அதே போலதான் நீ எல்லாருக்குமே நல்லவனாக இருக்கவும் முடியாது, எல்லாரும் உன்னை பாராட்டி கொண்டும் இருக்கவும் முடியாது. நல்லது கெட்டது சொல்றவங்களும் குற்றம் குறை சொல்பவர்களும் ஆயிரம் பேர் உன்னை சுத்தி இருக்கும்போது எல்லாரிடமும் நல்ல பெயர் வாங்க நீ யோசிக்கவே வேண்டாம். உன்னுடைய உடல் சோர்வுக்கு தான் மற்றவர்களால் உதவ முடியுமே தவிர உன் மனச்சோர்வுக்கு யாராலும் உதவ முடியாது. நீயேதான் உன் மனசுக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு உன் மனசுக்கு தன்னம்பிக்கையும் துணிவையும் கொடுத்துக்கிட்டு உனக்கான விஷயங்களை அடைவதற்காக வேலை செய்ய வேண்டும். தேவையில்லாமல் பயப்படாதே என் செல்லமே. அந்த பயமே உன்னை அணு அணுவா கொன்னுடும். உனக்குள்ள இருக்கிற துணிவும் தைரியமும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும். அப்படிப்பட்ட தைரியத்தையும் எதையும் தாங்கக்கூடிய சக்தியையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் நான் உனக்குள்ள கொடுத்துருக்கேன். என்ன நடந்தாலும், உன் வாழ்வில் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள்ள வந்துட்டாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கான தீர்வை நீ கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற கற்றுக்கொள். கூடிய சீக்கிரமே உன் வாழ்வில் பேரின்பமும் பெருமகிழ்ச்சியும் வந்து சேரும்படி உனக்கான விஷயத்தை நான் முடிச்சு கொடுக்க போறேன். தேவைக்காக தூக்கி வச்சு பேசுவதும் தப்பு, தேவை முடிஞ்சதும் தூக்கி எறிஞ்சு பேசுறதும் தப்பு. அதுதான் மனிதர்களின் குணமாக இருக்குது. அந்த வலைக்குள் நீயும் சென்று மாற்றிக்கொள்ளாதே என் செல்லமே. தேவைக்கு எப்படி ஒருத்தவங்களை தேடி போறியோ அவர்களை என்னாலும் விட்டு கொடுக்காமல் அவர்களுடனான நட்பையும் உறவையும் அப்படியே தொடர்ந்து வச்சுக்கோ. மற்றவங்க யாரும் உன்கிட்ட வந்து எதையும் எதிர்பார்க்காமலும் கேட்காமலும் நீயாகவே ஒரு உதவி செய்யும் போது, நீயாகவே அவர்களுக்கு அன்பையும் மரியாதையும் கொடுக்கும் போது அதன் மூலமாக உன் வாழ்வில் நன்மைகள் பல வந்து சேரும் என் செல்லமே. இப்போது யார் உன்னுடைய அன்பை அலட்சியம் செய்தாலும் அதற்காக நீ வருத்தப்பட வேணாம். அவர்கள் தான் செய்தது தவறு என்று சீக்கிரமே உணரும்படி அவர்கள் வாழ்வில் உருவான சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் நீ பகையை வளர்த்துக்காதே. ஏன்னா பகையாக இருந்தாலும் சரி, பழியாக இருந்தாலும் சரி, அது உன்னோடு சேர்ந்து உன் குடும்பத்தையும் துன்பத்தை அனுபவிக்க வைத்துவிடும். நீ யாருக்காக உனக்குள்ள அழுது அழுது வருத்தப்படுறியோ அவங்க வேறு யாருக்காகவோ சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எதுக்காக மற்றவர்களை நினைச்சு நினைச்சு மனம் உருகி வருந்துகிறாயின் செல்லமே. சும்மாவே இருந்தா இப்படி ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து நீ வருத்தப்படவும் கவலைப்படவும் சூழ்நிலைகள் உண்டாகும். ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு எப்போதும் உன்னை புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்ள முயற்சி செய். எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்விலிருந்து விலக்கி வச்சு நீ எதிர்பார்க்காத வகையில் எல்லா சந்தோஷங்களையும் நானே உன்னிடம் வந்து கொடுப்பேன். முட்டாள்கள் தான் சும்மா இருப்பார்களே தவிர ஞானம் உள்ளவர்கள் எப்போதும் விடாமுயற்சியோடு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டும் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கு துடிப்போடும் தான் இருப்பார்கள். அன்புங்கிறது எல்லா மதங்களிலும் இருக்கிறது. ஆனால் மனிதர்களிடம் இல்லாததால் தானே பிரச்சனை செய்கிறார்கள். யார் எப்படி இருந்தாலும் சரி, நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உன்னுடைய பிரச்சனைகளும் கூட நிரந்தரம் கிடையாது என்பதை புரிந்துகொள். நடக்க போகிற விஷயங்களை உன்னால் மாற்ற முடியாது. அதற்குண்டான சக்தியும் உனக்கு கிடையாது. அதனால் எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள். நீ நினச்ச விஷயம் நடக்காதுன்னு தெரியும் போது அதை அப்படியே மாற்றிக்கொள்ளவும் நடக்கும் விஷயத்திற்கு ஏற்றாற்போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளவும் பழகு. உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறவும் உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன். ஓம் சாய்ராம்.